ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மசாலா. இப்போ நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கலாம், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு பூண்டு கொஞ்சம் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வதங்கினதும் நம்ம வெங்காயமும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் வந்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன், தண்ணி விட்டுக்கிறேன் 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ முட்டையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விடலாம். இப்போ திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.